வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டில் இருபத்தி ஐந்து பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு கமா பதினைந்து கமா இருபத்தி ஏழு கமா முப்பத்தி ஒன்பது கமா எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் பதினைந்தாவது இருபத்தி நாலாவது மற்றும் எண்ணாவது உறுப்பு காண்க எண்ணாவது உறுப்புனால் பொது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ பாருங்கள் கொடுத்துருக்க தொடர்வரிசை எடுத்து நம்ம இங்கே எழுதிட்டோம் இது முதல்ல நம்ம கூட்டு தொடர் வரிசையாக இருக்குமா அங்கே வெறும் தொடர் வரிசை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் கூட்டு தொடர் வரிசை இருந்தால் தான் நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் முடியும் சரியா சரி நம்ம செக் பண்ணிடுவோமா இது கூட்டு தொடர் வரிசையா இல்லையான்னு பாருங்க கூட்டு தொடர் வரிசை எப்படி இருக்கும் உறுப்புகளின் பொது வித்தியாசம் சமமாக இருக்கும் பதினஞ்சுல இருந்து மூணு கழிச்சோம்னா பனிரெண்டு இருபத்தி ஏழுல இருந்து பதினஞ்சு கழிச்சோம்னா பனிரெண்டு முப்பத்தி ஒன்பதுலேருந்து இருபத்தி ஏழில் கழிச்சனா பன்னிரெண்டு அப்போது சமமாக இருக்குது பொது வித்தியாசம் சமமாக இருக்குது அப்போ இது என்னது தான் கூட்டுத்தொடர் வரிசை தான் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் பதினஞ்சாவது உறுப்பு இருபத்தி நாலாவது உறுப்பு எண்ணாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா அதுக்கு முன்னால் இங்கு முதல் உறுப்பு நமக்கு என்னென்னு தெரியும் முதல் உறுப்பு நம்ம ஏன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் ஏவோட மதிப்பு மூன்று அதுக்கடுத்து பொது வித்தியாசம் நமக்கு வேணும் பொது வித்தியாசம் நம்ம டீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் பொது வித்தியாசம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கலாம் அல்லது மூன்றாவது உறுப்பில் இரண்டாவது உறுப்பை கழிக்கலாம் அல்லது நான்காவது உறுப்பில் மூன்றாவது உறுப்பை கழிக்கலாம் எல்லாமே சமமாக தான் வரும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இரண்டாவது உறுப்பு பதினஞ்சுலேருந்து முதல் உறுப்பு மூணை கழிக்க போகிறேன் கழிச்சிட்டோம்னா என்ன வரும் பதினஞ்சுலேருந்து மூனை கழிச்சோம்னா பனிரெண்டு டியோட மதிப்பு பனிரெண்டு இப்போது இந்த பொது பொது உறுப்புக்கு நமக்கு ஃபார்ம்லா தெரியணும் தொடர் வரிசையின் பொது உறுப்புக்கு ஃபார்ம்லா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ நம்ம முதல்ல எத்தனா உறுப்பு கண்டுபிடிக்கணும் பதினஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ பதினஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுனால எண்ணுக்கு பதிலாக நம்ம பதினஞ்சுன்னு நம்ம பிரதியிட போகிறோம் பிரதி பாருங்க பாருங்கள் டி பதினஞ்சு ஈக்வல் டு ஏ ஏவோட மதிப்பு இங்கே இருக்குது எவ்வளவு மூன்று ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக என்ன பிறகு இன்னும் பதினஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு டி டியோட மதிப்பு எத்தனை பனிரெண்டு டியோட மதிப்பு பனிரெண்டு அடுத்து பாருங்கள் மூணு ப்ளஸ் பதினஞ்சுலேருந்து ஒன்றை கழித்தோம்னா பதினான்கு இந்த பன்னெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் எதை நம்ம பெருக்கணும் பதினாலையும் பன்னெண்டையும் பெருக்கணும் பதினாலு பெருக்கல் பன்னெண்டு ரெண்டு கொண்டு பெருக்கணும் என்ன வரும் இருபத்தி எட்டு வரும் ஒன்று கொண்டு பெருக்கனா ஒரு பதினாலு பதினாலு அப்போ எட்டு ஆறு நூற்றி அறுபத்தி எட்டு பதினாலையும் பன்னெண்டையும் பெருக்கணும்னா நூற்றி அறுபத்தி எட்டு மூணையும் நூற்றி அறுபத்தெட்டையும் கூட்டினோம்னா நூற்றி எழுபத்தி ஒன்று இதுதான் என்னது நமக்கு தேவையான பதினைந்தாவது உறுப்பு பதினஞ்சாவது உறுப்பு என்ன நூற்றி எழுபத்தி ஒன்று அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இருபத்தி நான்காவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் இருபத்தி நான்காவது உறுப்பு இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக இருபத்தி நாலு நம்ம பிரதினோம் அப்போ டி இருபத்தி நான்கு ஈக்குவல் டு ஏ ஏட மதிப்பு நம்ம என்ன எடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க மூணு டியோட மதிப்பு பன்னெண்டு அப்போ இந்த ஏக்கு பதிலாக மூன்று ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் என்னுக்கு பல இருபத்தி நாலு இந்த மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் டியோட மதிப்பு இங்கே பன்னெண்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பனிரெண்டு சரியா இப்போ பாருங்கள் மூணு ப்ளஸ் இருபத்தி நாலுந்து ஒன்றை கழித்தோம்னா இருபத்தி மூணு இந்த பெருக்கல் பன்னெண்டு அப்படியே வந்துடும் அடுத்து பாருங்கள் மூணு ப்ளஸ் எதையும் பெருக்கணும் இருபத்தி மூணையும் பன்னெண்டையும் பெருக்க போகிறோம் இருபத்தி மூணு ரெண்டு கொண்டு பேருக்குன்னா நாற்பத்தி ஆறு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்போ ஆறு ஏழு ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி மூணையும் பன்னெண்டையும் பெருக்கினோம்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு கூட்டினா என்ன வரும் இரநூத்தி எழுபத்தாறு கூட ஒரு மூணை கூட்டினோம்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இதான் என்னது நமக்கு தேவையான இருபத்தி நாலாவது உறுப்பு அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சால் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ என்னாவது உறுப்புனால் எண் இருக்கிறதுக்கு எண்ணு தான் எண் இருக்கிறதுக்கு எண்ணு தான் அது மாறாது பொது உறுப்பு அப்படின்னா எண்ணாவது உறுப்பு எண் இருக்கிறதுக்கு எண்ணே தான் அப்போ எண்ணுக்கு நம்ம எந்த மதிப்பையும் மாற்ற முடியாது இந்த எண்ணுக்கு எந்த மதிப்பு மாற்ற முடியாது ஏக்கும் டிக்கும் மட்டும் நம்ம மதிப்பை பிரதிட்டால் போதும் ஏவோட மதிப்பு மூணு டியோட மதிப்பு பன்னெண்டு இதில் பிரதிக்கலாமா பாருங்கள் டி என் க்குவல் டு ஏவோட மதிப்பு மூணு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்படியே தான் வரும் டியோட மதிப்பு பன்னிரெண்டு டியோட மதிப்பு பன்னிரெண்டு இப்போ பாருங்கள் மூணு ப்ளஸ் இந்த பன்னெண்டு உள்ளே பிறக்குவோமா பன்னெண்டையும் n என்ன வரும் பன்னெண்டு எண்ணு மைனஸ் ஒரு பன்னெண்டாக பன்னெண்டு இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பிறகு மைனஸு ஒரு பன்னெண்டா பன்னெண்டு இல்லை பன்னெண்டு ஒன்றா பன்னெண்டு சரியா இப்போ பாருங்கள் பன்னெண்டு எண்ணு அதை நம்ம முதல்ல எழுதிடுவோம் மூணு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு வேறு வேறு குறி அப்போ கழிப்போம் கழித்தோம்னா என்ன வரும் ஒன்பது பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்பது இதுதான் என்னது எண்ணாவது உறுப்பு எண்ணாவது உறுப்பு அல்லது பொது உறுப்பு சரியா அவங்க கண்டுபிடிக்க சொன்ன பதினைந்தாவது உறுப்பு இருபத்தி நான்காவது உறுப்பு எண்ணாவது உறுப்பு இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி